GT-யோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறனுடைய ஒரு இயக்கத்தில் விடுதலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் வந்து வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவருடைய துணைவன் கதை, அதை வந்து அந்த கதையால் ஈர்க்கப்பட்டு அதை வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது ட்ரெய்லர் வெளியாகிவிட்டது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ண ஆளுங்க தான். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய துணைவன் கதை என்பது ஒரு நக்சல்பாரி இயக்கத்தை சேர்ந்த ஒரு தோழர், அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த போகிற வழியில் அந்த ஜீப்லேயும் அந்த என்கவுண்டர் நடக்கிற இடத்துலையும் அவருக்கும் அந்த என்கவுண்டர் செய்வதற்கு அழைத்து செல்கிற போலீஸ்காரங்களுக்கும் இடையில் ஒரு ஜாலியாக நடக்கிற கான்வர்சேஷனாக தான் இருக்கும். அதில் வந்து எங்கேயும் வந்து பதட்டமோ ஒரு இதோ இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்களை குறைத்து மதிப்பிடுகிற அளவில் தான் வந்து அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அப்படி தான் அந்த கதை வந்து படைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து என்னென்னா, அந்த நக்சல்பரி தோழருடைய பேர் வந்து கோனார் அப்படிங்கிறது ஒரு அடைமொழி பெயராக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க வந்து தலைமறைவு காலத்தில் அவங்க வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க, அந்த வகையில் கோனார் அப்படிங்கிற பேர் தான் இங்கே வந்து குறிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து அவர் வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துகிட்ட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எடுத்த சின்ன ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இது தான் துணைவன் கதை. பட் விடுதலை அதில் உள்ள ட்ரைலர் வந்து இன்னும் டீட்டெயிலாக ரொம்ப சிறப்பாக பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்துச்சு. அது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த சம்பவங்கள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து காட்டப்படுகிற ஒரு காட்சியில் காட்டப்படுகிற இந்த அரியலூர் தலைநகரிலிருந்து அருமபுரிக்கின்ற அதிகாலை வரவேண்டிய விரைவு ரயில் பாலமண்டில் விபத்துக்குள்ளானதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கும். அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் உண்மையிலேயே நடந்தது. அதன் பிறகு அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகனின் பெயர், அவர் வந்து நிஜமான லீடர் அந்த பெருமாள் வாத்தியார்தாஸ். அப்படி ஒரு கதாபாத்திரம் இங்கே நம்ம முன்னால் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர் தான். அவர் தான் வந்து புலவர் கலியபெருமாள். இந்த திரைப்படத்தில் வர்ற அந்த காட்சிகளில் வர அந்த ரயில் விபத்துனா என்ன, புலவர் கலியபெருமாள் அவருடைய பின்னணி என்ன, அதை மட்டும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸ்டேட்டில் நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம், அதோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக குண்டு வைத்து ரயில் கவிழ்க்கப்பட்ட சம்பவம்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் அரியலூரில் நடந்த சம்பவம் தான். ஏன்னா 1987 மார்ச் 14ஆம் தேதி வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ், மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து வருது. அது வந்து சென்னையில் வந்து 10:10 கிளம்புது. திருச்சியை வந்து மறுநாள் காலை அதிகாலை வந்து 5:30 அந்த நேரத்துக்கு வந்து வந்தடையும். அந்த ரயில் வந்து அன்று வரும்போது அந்த அரியலூர் வரைக்கும் வந்துருச்சு. அரியலூரில் வரும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு ஃபோன், ராக்போர்ட் எக்ஸ்பிரஸை கவிழ்ப்பதற்காக மருதையாற்று பாலத்தில் சில அமைப்புகளை சேர்ந்தவங்க வெடிகுண்டு வச்சுருக்காங்களாம், நீங்கள் அதனால் வந்து ட்ரெயினை வந்து சிக்னல் கொடுக்காம அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஃபோன் வர்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே நீரேற்றும் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளர்கிட்டருந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வருது. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, நீ அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இடையிலே மருதையாற்று பாலம் வந்துடும், வேறு இடையில வந்து ட்ரெயினை நிறுத்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையன்றாங்க. 5:00 திருச்சிக்கு போனோம், 4:00 வந்து அந்த மருதையாற்று பாலத்தில் குண்டு வெடித்து ட்ரெயின் வந்து முற்றிலுமாக அந்த ஆற்றுலேயே வந்து விழுந்துருது. நிறைய சேதம், குறிப்பாக வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஏசி பெட்டியில் பயணம் செய்த 36 பேரும் அதில் வந்து இறந்துடுறாங்க. மற்ற பெட்டிகளில் இருந்த ஒரு 15-20 பேர் மரணம். மொத்தமாக வந்து அரசு சொன்ன கணக்கு 50 பேர். அது போக வந்து வாழ்நாள் முழுவதற்குமான ஊனமானவர்கள் ரொம்ப ஜாஸ்தியான எண்ணிக்கையில் இருந்தாங்க. மத்திய அரசு வரைக்கும் அது பெரிய பிரச்சனையானது. அப்போ வந்து மத்தியில் வந்து ரயில்வே அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சி சுப்பிரமணியன். அதை தான் வந்து இந்த திரைப்படத்தில் தலைமைச் செயலாளர் ஏ சுப்பிரமணியம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றியிருக்காங்க. அவர் வந்து அதில் அந்த இதுக்காக பதவி விலக வேண்டிய ஒரு சூழலே வந்து எதிர்கட்சிகள் கடுமையாக பார்லிமெண்ட்டில் வந்து அதை ஆர்கியூ பண்ணாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டை அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் வந்து யார் செய்தது, எந்த அமைப்பு செய்தது, இது யாருடைய வேலை அப்படின்னு விசாரிக்கும் போது, எங்களுடைய டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை குடிக்கிறது. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டருந்து தான் விசாரணை தொடங்கியது. அவர் வந்து அந்த ரயில்வே நீரேற்ற நிலையத்திலேருந்து ஃபோன் வருதுன்றாரு. அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த சிலர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க அப்படின்றாங்க. அதை ஒட்டி விசாரணை நடந்ததில் போலீஸ் தரப்பு, தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்தவர்களுடைய தரப்புன்னு ரெண்டு வருஷம்,
அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குண்டு வெடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமல்ல, அதில் மக்கள் வந்து இறக்கணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கமல்ல. இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் எச்சரிக்கைக்காகவும் தான் செய்தோம். ஏன்னா அப்போ வந்து இந்திய அமைதிப்படை ஐபிகே அந்த ஃபோர்ஸ் வந்து இலங்கைக்கு போய் ஈழத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை செய்து அது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி இருந்த நேரம், அது இங்கிருந்த இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேச அமைப்புகள்லேருந்து எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு கோபம் ஒட்டிய தருணம் அதுவும். அப்போ கர்நாடகாவிலிருந்து வழக்கம் போல் தமிழகத்திற்கு தண்ணீர் தர ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு வந்து மத்திய அரசு வந்து அந்த பிரச்சனையை சரியாக கையாளவில்லை என்பதனால் அவங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக தான் அந்த குண்டு வச்சு நாங்கள் எச்சரிக்கை தான் விடுத்தோம். அதில் வந்து குண்டு வெடிக்கணும், அதன் மூலமாக பொதுமக்கள் சாக வேண்டும் என்றோ காயமடைய வேண்டும் என்பதோ எங்களுக்கு நோக்கமல்ல அப்படின்றது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுடைய விமர்சனம். போலீஸ் அவங்க தரப்பு என்னென்னா, அந்த ரயிலில் வந்து அன்னைக்கு பா சிதம்பரம் வந்து பயணிப்பதாக இருந்தது, அதை தெரிந்து கொண்டு பா சிதம்பரத்தை கொள்வதற்காக தான் வந்து அவங்க அந்த குண்டை வச்சாங்க. அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு சிலருக்கு அதில் உடன்பாடு இல்லை, அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க. அவங்க முறையான திட்டமிடல் இல்லாமல் அந்த அமைப்பிலிருந்து அதிருப்தியானவங்க வெளியில் வந்து ஃபோன் பண்ணதுனால தான் ஸ்டேஷன் மாஸ்டர் நம்பர் கூட இல்லாமல் ரயில்வே நீரேற்றும் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ஜினியருக்கு சொல்லி அவர் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொன்னது. ப்ராப்பராக வந்து இவங்க எச்சரிக்கைக்காக மட்டும்தான் குண்டு வைக்கிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதை வந்து மிக சரியான வழியிலே போலீஸ்க்கு அதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது போலீஸோட வெர்ஷன். இது என்ன ஆனது எப்படி ஆனதோ தெரில. அதன் பிறகு இந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை படைக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இதுபோன்று தமிழ் தேசியம் நக்சல்பர் இயக்கங்களாக செயல்பட்ட அனைவருக்குமே வந்து நெருக்கடி வந்து கடுமையாக முற்றியது. இந்த அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கிறது வந்து மார்ச் மாதம், செப்டம்பர் மாதத்திலேயே வந்து அதே ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே பொன்பரப்பி தமிழரசன் அவர் வந்து ஒரு வங்கி கொள்ளையில் ஈடுபட்டிருந்த போது அதில் வந்து பொதுமக்களோடு மக்களாக மப்டியில் கலந்திருந்த காவலர்களே அவரை வந்து கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் நடைபெற்றது. தொடர்ந்து அந்த தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவங்க தடா வழக்கு பொடா வழக்குகளில் போடப்பட்டு சிலருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஆயுள் தண்டனையாக மாறி நீண்ட காலம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்தவர்கள் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நடைபெற்றது. We have decided to call this operation Ghost Hunt. அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் வர்ற முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதையின் மையமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் விஜய் சேதுபதியோட வாத்தியார் பெருமாள். இனிமேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாரணைன்ற பேரில் பொம்பளைங்க மேலே கை வச்சா கேட்கறது மருவன்ற மரண பயம் வரணும். புலவர் கலியபெருமாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய சவுந்தர சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து 1924 அந்த ஆண்டில் வந்து பிறந்தவர். ஆரம்ப பள்ளிக்கூட படிப்பை எல்லாம் அங்கு முடித்தவர் வந்து மயிலத்தில் இருந்த சிவஞான சபை அவங்களுக்கு இருந்தக்கூடிய ஒரு கல்லூரியில் தான் சேர்ந்து ஆரம்பத்தில் வந்து படிக்கிறார். ஆனால் அந்த கல்லூரியில் இருந்த கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கப்பட்ட அந்த கல்வி முறை வந்து அவருக்கு ஒத்து வரல, அதன் பிறகு அங்கிருந்து விலகி அதன் பிறகு திருவையாறில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்து புலவர் படிப்பை வந்து படிக்கிறார். பொன்பரப்பி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து அவர் பள்ளிக்கூட ஆசிரியராக வேலை பார்க்கிறார். அந்த வேலை பார்க்கிற காலகட்டத்திலே அவருக்கு திருமணம் ஆகிவிடுகிறது. திருமணமான குடும்பம் வந்து வாழம்பாள்ன்றது அவருடைய மனைவியின் பெயர். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் கல்லூரியில் படித்த காலத்திலும் சரி ஆசிரியர் படிப்பில் இருந்த காலத்திலேயும் வந்து அப்போவே வந்து அவருக்கு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுருது. அப்படி அன்னைக்கு வந்து திராவிடர் கழகம் குறிப்பாக பெரியார் அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிடர் மாணவர் கழகத்தில் இருந்தவராகவே வந்து இருந்தார். அது சாதாரணமாக இல்லை, அப்போவே வந்து அவருடைய போராட்ட குணம்ன்றது மிகப்பெரிதாக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருவையாறு கல்லூரியில் படிக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் அதில் வந்து பார்ப்பன மாணவர்களுக்கு தனி விடுதி, மற்ற மாணவர்களுக்கு தனி விடுதி அப்படின்னு இருந்ததை எதிர்த்து புத்துலக சிற்பகம் அப்படின்னு ஒரு அமைப்பை, அது வந்து திராவிடர் கழகத்தோட மாணவர் அமைப்பு தான், ஆனால் திராவிடர் கழகத்தோட மாணவர் அமைப்புன்னு ஆரம்பித்தா நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றதுக்காக பேரை மாற்றி ஆரம்பித்து அங்கே வந்து அவர் போராட்டங்கள் செய்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த மிகப்பெரிய போராட்டம் அந்த ஒரு போராட்டமாக தான் இருக்கும். இப்படி திராவிடர் கழகத்தோட அவர் அரசியல் ஆரம்பித்து போய்கொண்டிருந்த நேரத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வீரியமிக்க போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற கொள்கையை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அந்த
அது வந்து தனக்கான சரியான ஒரு பாதையாக இருக்கும்னு புலவர் கலியபெருமாள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்றார். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சு வர்றாங்க. அப்போ வந்து இவர் சிபிஎம்லேயே வந்து இணைந்து செயல்படுறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவர் பெண்ணாடம் சர்க்கரை ஆலை, இங்கே இருந்த அருணா சர்க்கரை ஆலை இதோட வந்து ஒரு சங்க பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த பகுதிகளில் இருந்த இரட்டை கொலை முறை சலூன் கடையில் போய் எல்லா பேரும் வந்து சாதாரணமாக இப்போ நம்ம முடி வெட்டுற மாதிரி வெட்டிக்க முடியாது, அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடி வெட்ட மாட்டாங்க, வெட்டினாலும் அது இந்த பரதேசி படத்தில் வர்ற கதாபாத்திரங்களுக்கெல்லாம் எப்படி வட்ட குடுமி மாதிரி வச்சு வெட்டி விடுவாங்களா அப்படி தான் பண்ணுவாங்க. அதையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் போய் வெட்ட முடியும், குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் வெட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலெலாம் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து அவர் அந்த பகுதியில் வந்து புலவர் கலியபெருமாள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை வந்து நடத்தி அதை வந்து அந்த முறைகளை வந்து அந்த பகுதியில் வந்து மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் புலவர் கலியபெருமாள் தான். அது வந்து அந்த பகுதியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுக்குது. 1962 பொதுத் தேர்தலில் கட்சி கேட்டுக்கிட்டதுனால அவர் விருத்தாச்சலம் தொகுதி, விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த விருத்தாச்சலம் தொகுதியில் இவர் அப்போ எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிட்டு தோல்வியடைகிறார். அதன் பிறகு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தான் 1965 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, ஆயுத போராட்டத்தை வந்து நம்ம நடத்தலாமா அல்லது பாராளுமன்ற இங்கே தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாமான்ற ஒரு முக்கியமான முடிவு. அதில் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க. அதில் முக்கியமானவர் வந்து அப்பு கலியபெருமாள் இவங்கள்லாம். அப்பு வந்து அப்படி வெளியில் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு போய் தோழர் சாரு மஜும்தார் அவரை பார்த்து அவர் அப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த நக்சல்பாரி இயக்கம் அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய கமிட்டிலே அவர் ஒரு உறுப்பினர் ஆனதோடல தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக அப்பு தான் வர்றாரு. அவருக்கு கீழே இருந்து இவர் கலியபெருமாள் இவங்கள்லாம் வந்து ஒன்றா செயல்படுறாங்க. அதன் பிறகு அப்பு வந்து போலீஸ்காரங்க ஒரு தடவை வந்து கூட்டிகிட்டு போனவங்க தான். அதன் பிறகு அவர் ஆள் இப்போ வரைக்கும் இல்லை. இன்றைய தேதி வரை, இந்த நொடி வரை அப்பு என்பவர் வந்து தலைமறைவாகிவிட்டார், மறைந்து விட்டார், காணாமல் போய்விட்டார் என்பது தான் போலீஸோட ரெக்கார்டு. ஆனால் அவரை கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு ஒரு விசாரணை கமிஷன்லாம் கலைஞர் போட்டார். அதில் வந்து உருப்படியான முடிவுகள் வரலை. ஏன்னா கடைசியாக போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போனதை பார்த்தது ரெண்டு சாட்சி, அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. அதனால் அவர் அப்பு வந்து காணாமல் போனவராகவே இன்றும் நீடிக்கிறார். இதற்கிடையில் புலவர் கலியபெருமாள் இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இருந்த தோழர்கள் ஒரு மூன்று பேர், அதில் வந்து கணேசன் ஒருத்தவர், சர்ச்சில்னு ஒருத்தவர், கணியன் அப்படிங்கிற ஒரு மூணு பேர் சேர்ந்து அவங்க தற்பாதுகாப்புக்காக இவருடைய தோட்டத்தில், புலவர் கலியபெருமாளுடைய அந்த சோழ சுதந்திரபுரம் தோட்டத்தில் வந்து ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும்போது அந்த வெடிகுண்டு வந்து எதிர்பாராத விதமாக அங்கேயே தயாரிக்கிற இடத்துலையே வெடித்து அவங்க மூணு பேரும் அங்கேயே இறந்துடுறாங்க. இறந்திருந்தோடனே அந்த இறந்த உடல்களை வந்து யாருக்கும் தெரியாமல் அங்கேயே புதைச்சிட்டு இவர் வந்து மீண்டும் தலைமுறை வாங்கிவிடுகிறார். ஆனால் அங்கேருந்து ஐயம் பெருமாள் அப்படிங்கிறவர், அவர் வந்து போலீஸ்க்கான இன்ஃபார்மர், அவர் வந்து அதை வெளியில் சொல்லிடுறார். இதற்கிடையில் வந்து போலீஸ் தேடி வந்து இவரை புலவர் கலியபெருமாளை மட்டும் இல்லை அவருடைய மனைவி எல்லாருமே வந்து கைது செய்கிறாங்க. செய்து அவங்க சிறைக்கு போகிறாங்க. சிறைக்கு போய் சிறையில் இந்த வழக்குக்காக, அந்த வெடிகுண்டு வெடித்த வழக்குக்காக சிறையில் இருக்கும்போதே இவருடைய ஒரு முக்கிய தளபதியாக இருந்தவர் தான் பொன்பரப்பி தமிழரசன். அவர் வந்து அந்த போலீஸ் இன்ஃபார்மர் ஐயம் பெருமாள் வந்து காட்டி கொடுத்துட்டாரே அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிடுறாங்க. அந்த வழக்கில் வந்து அந்த வழக்கும் பிறகு சேர்ந்து கொள்கிறது. அதில் வந்து இவருடைய மகன் வள்ளுவன், சோழன் நம்பியார், இவருடைய மகள்கள் வந்து மூணு பேர் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, நிர்மலா ஸ்கூலில். அங்கேருந்து அவங்கள படிக்கக்கூடாதுன்னு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. இவருடைய மனைவி வள்ளம்பாள் அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. இவங்களுடைய மகள்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இவருடைய மனைவியோட சகோதரி அனந்தநாயகி அவங்களையும் வந்து அந்த ஐயம்பெருமாள் கொலை வழக்கில் கைது செய்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் வந்து சிறையில் வந்து ஆயுள் தண்டனை கைதியாகவும் தூக்கு தண்டனை கைதியாகவும் இருக்காங்க. அப்படி இவரை வந்து கொண்டு போன சிறை வந்து திருச்சி சிறை தான். அதன் பிறகு பொன்பரப்பி தமிழரசன் அவர்களும் அந்த திருச்சி சிறைக்கு ஆரம்பத்தில் கொண்டு போறாரு. தோழர் தியாகு அவரும் வந்து அந்த திருச்சி சிறையில் தான் இருக்காங்க. அங்கே இவங்க வந்து இருந்து செயல்படும் போது தியாகு போன்றவர்கள்லாம் வந்து இந்த ஆயுத போராட்டம், அழித்தொழிப்பு இதெல்லாம் சரி வராதுன்னு அவங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் புலவர் கலியபெருமாள் வந்து அந்த நேரத்திலையும் வந்து அவர் வந்து புரட்சி வந்துடும், ஆயுத போராட்டம் சரியானது தான், சாரு மஜும்தாருடைய வழி சரியானது தான், மாவோயிஸ்ட் அந்த சித்தாந்தத்தின்படி நம்ம
இங்கே நிச்சயம் புரட்சி வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தார். எந்த அளவுக்கு அவர் இருந்தார்னா, நீதிமன்றத்துக்கு போய் இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, இது வந்து முதலாளித்துவ பாராளுமன்ற ஜனநாயகவாதத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், அதனால் இங்கே நாங்கள் வக்கீல் வைக்க மாட்டோம், வாதாட மாட்டோம்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் போய் கோஷம் மட்டும் போட்டுட்டு வருவார். இல்லைனா அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் எதற்கும் ஒத்துழைக்க மாட்டார் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தார். அந்த ஐயம்பெருமாள் கொலை வழக்கில் இவருக்கு அது இந்த அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம் இது எல்லாம் நிறைய வழக்குகள் போட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு தூக்கு தண்டனையே கிடச்சிருக்கு. இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற தண்டனை, இவருக்கும் இவருடைய மகன் வள்ளுவன் ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை, மற்ற இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை. இப்படியே சிறையில் இருந்து கொண்டே இருக்கும்போது அதன் பிறகு ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பிச்சா தூக்கு தண்டனை ரத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கருணை மனுவும் நான் அனுப்ப மாட்டேன், இது வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே கருணை மனு அனுப்பி நான் வந்து ஒரு போராளி, கருணை மனுவும் அனுப்ப மாட்டேன், தூக்கு தண்டனை கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படியே இருக்கார். இதற்கிடையில் அந்த சிறையிலேருந்து அதன் பிறகு திருச்சி சிறையிலேருந்து சென்ட்ரல் ஜெயில், சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வர்றாங்க. சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது இவர் வந்து நெருங்கி பழகிய மற்றொரு ஒரு விஐபி தான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன். பிரபாகரன் மனசில் புலவர் கலியபெருமாளுக்கு ஒரு மிக ஒரு மதிப்பு வாய்ந்த இடம் வந்து கிடைக்குது. ஏன்னா அவர் அந்த சிறைக்குள்ளேயே வந்து சிறை கைதிகளின் உரிமைக்காக பல போராட்டங்களை நடத்துவது, அந்த அதிகாரிகளோட வாக்குவாதம் செய்வது, அவங்கக்கிட்ட கேட்பது இப்படின்னு பல இதை எடுத்து ஒவ்வொரு முறையும் அவருடைய போராட்டத்துக்கு கடுமையான தண்டனையும் சிறைக்குள் கொடுக்கப்படும். அது என்ன, லத்தி சார்ஜ் தான். அந்த அங்கே வந்து ஒரு டவர் பிளாக்னு ஒரு செல்லே தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் இவர் எவ்வளோ அடித்தாலும் வந்ததற்கு பிறகு இவர் தொடர்ந்து அவருடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு தான் இருந்தார். இருந்தாலும் இதற்கிடையில் வந்து இவங்க ஒரு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனைன்னு இருக்கும்போது அதற்கு வந்து வெளியில் வந்து இவருடைய பணிகள் தெரியும், இவரோட முரண்பட்டவர்களும் சரி இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுப்பதை வந்து யாரும் விரும்பலை. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கல்யாண சுந்தரம் அவர் வந்து இதற்காக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி மேயர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்து அப்போ கூட வந்து இவர் அந்த கருணை மனுவில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதன் பிறகு கல்யாண சுந்தரம் அவர்களே அன்றைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வி வி கிரியை போய் சந்திக்கும்போது வி வி கிரிக்கும் வந்து இதே போல் ஒரு போராட்ட வரலாறுகள்லாம் உண்டு, அதனால் வந்து கல்யாண சுந்தரம் சொன்ன விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டுட்டு புலவர் கையெழுத்து போட தேவையில்ல, அவங்க மனைவியிட்ட வந்து கருணை மனுவில் கையெழுத்து வாங்கிட்டு ஊர் மக்கள்கிட்டையும் அவருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறவர்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நான் வந்து இந்த ஆயுள் தண்டனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னதின் அடிப்படையில் இங்கே 100,000 கையெழுத்துகள் வாங்கப்பட்டது, மரண தண்டனை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை ஆக்குறேன். அதே நேரத்தில் அந்த ஆயுள் தண்டனை இதுக்கும் வந்து இதையும் எதிர்த்து மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து போய் வாதாடும்போது அப்போ இருந்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம ஜெய்பீம் திரைப்படம் மூலமாக அனைவரும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிய வந்த நீதிபதி சந்துரு அவருடைய குருநாதர் வி வி கிருஷ்ணய்யர் அவரும் பகவதி அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் அவங்க தான் வந்து அந்த வழக்கை விசாரித்து அவங்கள வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அப்போ கலைஞர் தான் சிஎம் இருந்தார், அவர் வந்து அதை விடுதலை பண்ணலை. அப்போ வி வி கிருஷ்ணய்யர் சொன்ன வாசகங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பதவியேற்று கொண்ட ஒரு அரசாங்கமே அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சொல்கிற உத்தரவை வந்து நிராகரிக்குதுன்னா இவங்களை மாதிரியான ஆட்கள் போராளி குழுக்கள் உருவாகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? நீங்கள் வந்து இப்போ விடுதலை செய்யலைனா உச்சநீதிமன்றம் வந்து அந்த சிறை கதவுகளை தகர்க்கிற உத்தரவுகளை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது அன்னைக்கு பரபரப்பானது. அதற்கு பிறகு கூட வந்து விடுதலை அப்படின்னு கொடுக்காமல் லாங் பரோல், அதாவது எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் லாங் பரோல், அது எத்தனை வருஷமோ வேறு நடவடிக்கைகளில் அவர் எதுவும் ஈடுபடாத வரைக்கும் அந்த பரோல் செல்லுன்ற அடிப்படையில் கலைஞர் வந்து விடுதலை பண்ணார். அதே போல் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டு அந்த தூக்கு தண்டனை, இவருடைய தூக்கு தண்டனை வந்து வி வி கிரி ரத்து செய்வதற்கு முன்பு இங்கே கலைஞர் அவர்களும் ஒரு தீர்மானம் போட்டு அந்த தூக்கு தண்டனையை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் சேர்ந்து வெளியே வந்த புலவர் கலியபெருமாள் அவர்கள் அதன் பிறகு நேரடியாக எந்த விதமான போராட்டங்கள்லையும் இதிலையும் ஈடுபடாமல் இருந்தாலும் இது போன்ற இயக்கங்களை வந்து அவர் வழிநடத்தும் வேலைகளில் வந்து கடைசி மூச்சு வரை உறுதியாக இருந்தார். பிறகு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் வந்து பழநெடுமாறன் அவர்களுடைய கட்சியில் போய் சில நாட்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இது போன்ற அமைப்புகளை வந்து வழிநடத்தி கொண்டு இருந்தவர் 2004 வந்து இங்கே வந்து உயிரிழந்தார். அப்போ இவர் வந்து மரணமடைந்ததை ஒட்டி அங்கே பிரபாகரன் அப்போ வந்து அவர் அங்கே ஈழத்தில் வந்து மிக செல்வாக்காக இருக்கிற காலம், அந்த 2004 காலகட்டம் போர் நிறுத்த காலகட்டம் வேறு, அப்போ வந்து அங்கே வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய வானொலியில்
புலவர் கலியபெருமாளுடைய மரணத்திற்காக இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பிரபாகரன் அவர் வந்து ஒரு தடவை பல நெடுமாறன் அவர்கள் சொல்லும்போது, தனி இளம் கிடைத்த பிறகு நான் தமிழ்நாட்டிற்கு வரும் இடமென்றால் அது முதலில் வருவது புலவர் கலியபெருமாளுடைய நினைவிடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதாக பல நெடுமாறன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்கார். இவ்வளவு ஒரு வரலாறு கொண்டவர் தான் புலவர் கலியபெருமாள். அந்த கதாபாத்திரத்தில் தான் இப்போது விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை, சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு இணைந்திருங்கள் தமிழ்நாடு நவுடன். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்.